செங்கல்பட்டு மருந்து தொழிற்சாலையில் மத்திய அரசு அனுமதி அளித்த உடனே தடுப்பூசிக்கான மருந்துகள் தயாரிக்கும் பணி தொடங்கும் என்று மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மருந்து கிடங்கிற்கு வந்து சேர்ந்த 365,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகளை பார்வையிட்ட அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, மூன்றாவது அலை வந்தாலும் கொரோனாவை எதிர்கொள்ளும் கட்டமைப்புகள் தமிழகத்தில் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா படிப்படியாக குறைந்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி 1,000 மரக்கன்றுகள் நடும் பணியை திருவண்ணாமலையில் மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை வன சரகத்திற்குட்பட்ட அடி அண்ணாமலை வனப்பகுதியில் நடைபெற்ற விழாவில் சட்டப்பேரவை துணைத்தலைவர் கு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி, மாவட்ட வன அலுவலர் அருண்லால், திருவண்ணாமலை மக்களவை உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலசப்பாக்கம் பேசூத்தி சரவணன், மூப்பேகிரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் புங்கன், வேம்பு, ஆலன், அரசன் உள்ளிட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் மையத்தை மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், இங்கு நிறுவப்பட்டுள்ள புதிய எந்திரம் மூலம் 1 நிமிடத்திற்கு 266 லிட்டர் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய முடியும் என்றார். எனவே 1 நாளைக்கு 30 கொரோனா நோயாளிகள் இதன் மூலம் பயன்பெற முடியும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். மகளிர் குழுக்களை வற்புறுத்தி கடன் தொகை வசூலிக்கும் நுண்நிதி நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற கொரோனா நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஊரடங்கு காரணமாக நுண்நிதி நிறுவனங்கள் கடன் தொகை வசூலிப்பதில் 6 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார். கோவில்பட்டியில் கடன் தவணையை செலுத்த பெண்களை கட்டாய படுத்துவதாக 6 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் கிடப்பில் போடப்பட்டுள்ள பட்டு பூங்கா பணிகள் வேகமாக முடிக்கப்பட்டு முதற்கட்டமாக அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் பட்டு பூங்கா பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காந்தி, காஞ்சிபுரம் பட்டு பூங்காவில் அமைக்கப்படவிருக்கும் சாயப்பட்டறை கழிவுகள் முறையாக பராமரிக்கப்பட்டு சுத்தமான நீர் மட்டுமே வெளியேற்றப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான கூட்டணி அமைச்சரவையின் பதவியேற்பு விழா அடுத்த வாரம் நடைபெற வாய்ப்புள்ளதாக அம்மாநில பிஜேபி தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிஜேபி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை அமைக்கும் விவகாரத்தில் பிஜேபியின் பணி முடிந்துவிட்டது என்றார். வரும் 21 பிஜேபி சார்பில் யோகா முகாம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 15 புதுச்சேரியில் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நிறைவு பெறும் என்றும் சாமிநாதன் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்திய ஐஜியாக ஆனந்த் பிரகாஷ் படோலா பொறுப்பேற்றுக் கொண்டார். ஏற்கனவே இந்த பதவியிலிருந்த பரமேஷ் மும்பை மேற்கு கடலோர காவல்படையின் கமாண்டராக பொறுப்பேற்றார். கடந்த 1990 கடலோர காவல்படையைச் சேர்ந்த படோலா பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். அவருக்கு உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தேசிய மாணவர் படையின் தமிழ்நாடு கமாண்டிங் அதிகாரி மற்றும் என்சிசி குரூப் கமாண்டர் ஆகியோர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தரை சந்தித்து பேசினர். பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் என்சிசி பிரிவை ஏற்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் பாலாஜி வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக அடர் வனப்பகுதியில் திடீரென தீப்பிடித்தது. பன்னாரி மேற்கு பகுதி தலமலை காலி திம்பம் கெஜலட்டி உள்ளிட்ட வனப்பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து 20 மேற்பட்ட மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கட்டுக்கடங்காமல் தீ எரிந்து வருவதால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது.